டாக்டர் மோகனன் சித்த வித்யார்த்தி. முதலில் கூறிய சரத்தின் அடுத்த பகுதி தொடர்ச்சி. ஊர் விட்டு ஊர் செல்லும் பொழுது அந்த பயணம் 20 மைல்களுக்கு மேற்பட்டால் அதிகப்பட்டால் பயணத்தை சந்திரக்கலை ஓடும்போது தொடங்கி சூரியக்கலை ஓடும் பொழுது குறிப்பிட்ட இடத்திற்கு போய் சேர்ந்துவிட வேண்டும். அப்படி செய்தால் அந்த பயணம் வெற்றி பெறும் என்று சித்தர்களும் பெரிய இரகசியத்தை கூறியிருக்கிறார்கள். எந்தெந்த மூச்சு நம்முடைய உடம்பில் நடக்கும்போது என்னென்ன செய்யலாம், செயல்கள் செய்ய வேண்டும் என்பதையும் சித்தர் இலக்கியம் விரிவாக பேசுகிறது. சித்தர்கள் கூறியுள்ளார்கள், சந்திர கலையாகிய இடது நாசியின் மூச்சு இயங்கும்போது ஒரு முக்கிய காரியத்திற்காக கடிதங்கள் எழுதலாம், தூது அனுப்பலாம், ஒருவரோடு கலந்து பேசலாம். அந்த முயற்சி வெற்றி தரும் என்று சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள். முக்கியமாக எல்லா சுப காரியங்களையும் செய்யலாம் என்று சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள். சந்திரக்கலை ஓடும்போது செய்வது மிக மிக நல்ல பயனை தரும் என்று சர ஞானத்தை உணர்த்துகின்ற சித்தர்களின் பகுதியில் விரிவாக கூறியிருக்கப்படுகிறது. இடைக்கலையாகிய இடநாசியில் மூச்சு இயங்கும்போது செய்யக்கூடிய செயல்கள் என்னவென்று வரையறை செய்கின்ற சித்தர்கள், சூரிய கலையாகிய வல்லப்பகுதி மூச்சு ஓடும்போது என்ன என்ன செயல்கள் புரிந்தால் அது பொருத்தமாக இருக்கும் என்பதை விரிவாகவே சொல்லியிருக்கிறார்கள். ஞான இரகசியங்களை ஒரு குருவிடமிருந்து நாம் பெறுவது சூரிய கலையிலேயே செய்து கொண்டால் அந்த ஞானம் நன்றாக வளரும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். இது போலவே நாம் ஒருவருக்கு உபதேசம் பண்ணுவது, புதிய கலைகளை நாம் கற்பது அல்லது பிறருக்கு கற்பிப்பது, ஒருவரை வணங்குவது, எதிராளியை நமது வல்லமை கொண்டு விரட்டி வெல்லுவது முதலிய காரியங்களை சூரிய கலையில் செய்வது நலம் நமக்கு கைகூடி வரும் என்று சித்தர்கள் கூறியுள்ளார்கள். வயலிலே விதை விதைத்தல், புதிய செடிகளை நடுதல், வியாபாரம் செய்தல், வழக்குகளை பேசி முடித்தல், பலருக்கு பயன்படக்கூடிய கட்டுரைகளை எழுதுதல், கவி புனைதல், இசை பயிலுதல், பொது மேடைகளிலே பேசுதல், பேயொட்டுதல், மந்திரம் ஓதி ஒரு காரியத்தை சாதித்தல், மருந்து உண்ணுதல், உணவு கொள்ளுதல், தூங்க செல்லுதல், குளித்தல், பாம்பு தேல் விஷக்கடிகள் முதலியன கடித்தால் அவைகளுக்கு சிகிச்சை செய்து நோயை போக்குதல், யோகம் பயிலுதல் முதலியவை சூரிய கலையில் செய்ய வேண்டும் என்பது சித்தர்கள் கூறியுள்ளார்கள். சுழிமுனை என்ற கலை இயங்கும் போது செய்ய வேண்டிய காரியங்கள் எவை என்று சித்தர் இலக்கியம் கூறுகிறது, சித்தர்களும் கூறுகிறார்கள். சுழிமுனை என்பது இரண்டு நாச்சையிலும் காற்றானது ஒத்து ஓடுகிற நிலையாகும். இந்த சுழிமுனை இயங்கும் போது சமாதி என்கின்ற யோகம் செய்தால் அதாவது உடலில் உள்ள அக இயக்கங்களை தியான நிலையிலே நிறுத்துதல் போன்ற செயலை செய்வதே மிக மிக நன்மை உண்டாகும். மற்றபடி இந்த சுழிமுனை நடக்கும்போது எந்த செயலும் நமக்கு நன்மை தருவதில்லை என்றும் எல்லா முயற்சிகளும் தோல்வியே, நல்லது கெட்டது எது செய்தாலும் எல்லாம் தோல்வியே தரும் என்று சித்தர்கள் கூறியுள்ளார்கள். சான்றாக
நமக்கு சுழிமுனை நடக்கும்போது ஒருவன் நம்மிடம் வந்து தான் இந்த பொருளை மீண்டும் தனக்கு கைக்கு கிடைக்குமா என்று குறி கேட்பது போல் கேட்பானானால் உறுதியாக நம்பிக்கையுடன் அவன் கைக்கு கிடைக்காதென்று சொல்லிவிடலாம். இடக்கலை, பிங்கலை, சுழிமுனை ஆகிய மூன்று வகையான மூச்சு இயக்கத்தை பற்றியும் இவ்வாறு செயல்முறைகளை கூறுகின்ற சித்தர்கள் இந்த மூச்சின் இயக்கங்களை பற்றி மேலும் பல சுவையான செய்திகளை ஆராய்ந்து கூறியிருக்கிறார்கள். சரம் என்ற மூச்சு இயக்கம் மூச்சின் எந்த புழையில் ஓடுகிறதோ அந்த பாகம் பூரணம் என்றும் சரம் ஓடாத பாகம் சூன்யம் என்றும் அழைக்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட பூரண பாகத்தில் நின்று வழக்கு பேசுபவர்களை அல்லது சண்டை போடுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது. நம்முடைய சுவாசம் இயங்குகின்ற நிலையை கொண்டு நமக்கு சூன்ய பக்கத்தில் ஒருவனை நிறுத்தினால் அவனை நாம் எளிதாக வெற்றி காணலாம். அதாவது சரம் ஓடாத பாகத்தில் ஒருவன் நின்று அல்லது ஒருவனை நிறுத்தி அவனோடு நாம் வாதம் செய்தாலோ சண்டை போட்டாலோ நம்முடைய வாதமே செல்லும், அவன் தோற்றுவிடுவான். நான்கு திசைகளையும் எந்தெந்த திசை யாருக்கு உரியது என்பதை யோக கணக்குப்படி அறுதியிட்டு அந்தந்த சரம் நடக்கும்போது அந்தந்த திசையிலே முயற்சி செலுத்தினால் வெற்றி ஏற்படும் என்று சர யோகிகள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். மேற்கு திசையும் தெற்கு திசையும் சந்திரனுக்கு உரியவை, அதாவது இடக்கலை என்ற சரத்துக்கு உரியவை. மறுபடியும் சொல்கிறேன், மேற்கு திசையும் தெற்கு திசையும் சந்திரனுக்கு உரியவை, அதாவது இடக்கலை என்ற சரத்துக்கு உரியவை. வடக்கும் கிழக்கும் சூரியனுக்கு உரியவை, அதாவது பிங்கலை என்ற நாடிக்கு உரியவை. இது முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது. நிதானமாக கேட்டு அதை தெரிந்து கொள்ளுங்கள். பயணம் செய்ய தொடங்கும் ஒருவன் சந்திரக்கலை நடக்கும்போது சந்திர திசையை நோக்கி சென்றால் அவன் செல்லுகின்ற காரியம் வெற்றி பெறும். சூரிய கலை இயங்கும் போது சூரியனுக்குரிய திசையை நோக்கி சென்றால் அந்த பயணம் வெற்றி தரும். சித்தர்கள் கூறுகிற சரம் பற்றி இன்னொரு பெரிய ரகசியம் என்னவென்றால், மனித மூச்சுக்கும் ஐந்து பூதங்களுக்கும் உள்ள ஓர் இணைப்பாகும். ஆத்ம நமஸ்காரம் இதன் தொடர்ச்சி அடுத்த தொடரில் தொடங்கப்படும்.